தாரநல்லூர் அருகே வீடுகள் ஒதுக்குவதில் முறைகேடு நடந்ததாக கூறி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திருச்சி தாரநல்லூர் அருகே உள்ள கல்மந்தை பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. இதில் வீடு ஒதுக்கப்பட்டவர்களில் ஒரு சிலருக்கு முறையான அறிவிப்பு எதுவும் அறிவிக்கப்படாமலும், குறிப்பாக கல்மந்தை பகுதியில் வசித்து வந்த சிலரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு பூலோகநாதர் கோவில், சந்துக்கடை, பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 40 பேருக்கு முறைகேடாக வீடுகள் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக பொதுமக்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் முற்றுகை போராட்டத்தை கைவிட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாங்க பிறந்தது ஏன் புள்ள பிறந்ததுல எல்லாம் இங்கதான் இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாடி வீட்டுக்காரங்க எல்லாம் வீடு வாங்கிட்டு குடிசை வீட்டுல உள்ளவங்களுக்கும் கொடுக்காதீங்கன்றாங்க. அப்ப நாங்களும் இங்கதானே பிறந்தோம். டிடி எடுத்துட்டு போய் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு அலாட்மெண்டே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார்.